Periyar Maniammai Institute of Science and Technology, Vallam, Thanjavur. Admissions open for BTech Biotechnology. Think, innovate, transform. Defending champion Chepauk Super Gillies. திரும்பவும் TNPL ஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்க போற ஃபைனல்ல திருச்சி வாரியர்ஸ் கூட மோத போறாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ரெண்டாவது குவாலிஃபயர் மேட்ச்ல திண்டுக்கல் டிராகன்ஸை வெச்சு செஞ்சுட்டு ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். சேப்பாக் சூப்பர் கில்லிஸுடைய கேப்டனான கௌஷிக் காந்தி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்லவே பண்ணாரு. முக்கியமா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாரு. அதன்படி திண்டுக்கல் டிராகன்ஸ் மொத பேட்டிங் பண்ணாங்க. விமல் குமார், கேப்டன் ஹரி நிஷாத் ஓபனிங் இறங்கினாங்க. விமல்குமார சாய் கிஷோர் தூக்குனாரு. அப்புறமா ஃபர்ஸ்ட் டவுன் மணிபாரதி இறங்கினாரு, அவரையும் சாய் கிஷோர் தான் தூக்குனாரு. அப்புறமா ராஜாமணி ஸ்ரீனிவாசன் 3 ரன்ல விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அந்த விவேக் ஒரு 6 அடிச்சு நம்பிக்கை கொடுத்தாரு, அவரோட விக்கெட்டையும் சாய் கிஷோர் எடுத்துட்டாரு. இப்படி டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்னு முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு சாய் கிஷோர். ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஹரி நிஷாந்த் மட்டும் 46 பந்துகள்ல 56 ரன்கள் அடிச்சாரு. இதுல 2 பவுண்டரி 4 சிக்ஸ் அடங்கும். ஹரி நிஷாந்த் கூட யாராவது ஒரு பிளேயர் நின்று இருந்தார்னா கண்டிப்பா ஒரு 150 வந்திருக்கும். ஆனா எல்லோருமே அவுட் ஆயிட்டாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சார்பா சாய் கிஷோர் சூப்பரா போலிங் பண்ணாரு. 4 ஓவர் வீசி 14 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. 20 ஓவர்ஸ்ல வெறும் 103 ரன்ஸ் மட்டுமே அடிச்சாங்க திண்டுக்கல் டீம். இந்த ஈஸியான டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். கேப்டன் கௌஷிக் காந்தியும் என் ஜெகதீசனும் ஓபனிங் இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 69 ரன்களுக்கு மொத விக்கெட் பார்ட்னர்ஷிப்பா போட்டாங்க. என் ஜெகதீசன் 27 பந்துகள்ல 21 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஜெகதீஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கௌசிக் காந்தியும் ஒரு 53 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அப்புறமா ராதாகிருஷ்ணனும் உத்தரசாமி சசிதேவும் சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. 16 ஓவர்ல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வின் பண்ணிட்டாங்க. 2 விக்கெட் இழப்புக்கு 106 ரன்கள் அடிச்சு 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஜெயிச்சிட்டாங்க. இதன் மூலமா திரும்பவும் ஃபைனலுக்குள்ள போயிருக்காங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்டே ஹரி நிஷாந்தோட விக்கெட் தான். ஹரி நிஷாந்த் 14 ஓவர்ல அவுட் ஆனாரு. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 5 விக்கெட்ஸ் வெறும் 20 ரன்ல போயிடுச்சு. 3 விக்கெட்ஸ் எடுத்து கேமை சேஞ்ச் பண்ண சாய் கிஷோர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்ல சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் திருச்சியும் மோதினாங்க. அதுல திருச்சி வாரியர்ஸ் தான் ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ள போனாங்க. இப்ப மறுபடியும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் திருச்சி வாரியர்ஸ் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு TNPL 2021 சாம்பியன் யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த TNPL 2021 யாருக்கு போக போகுதுன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.